வணக்கமானவர்களை நாம் இன்றைக்கு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய நன்மையை நலம் தரும் என்ற துணிப்பாட பகுதியை பற்றி தான் நம்ம படிக்கப் போகிறோம் தமிழ்மணி என்ற சிறுவனுடைய வீட்டில் அழகிய தோட்டம் ஒன்று இருந்தது வண்ண வண்ண மலர்களும் பயன் தரக்கூடிய செடி கொடிகளும் அங்கு நிறைந்திருந்தன தோட்டத்தின் அருகில் சில மரங்களும் இருந்தன அதனால் அந்த இடத்தில் குளிர்ச்சியும் தூய்மையான காற்றும் இருந்து கொண்டே இருக்கும் மாலை நேரத்தில் தமிழ்மணி அங்குள்ள மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுவான் ஒரு நாள் அங்கிருந்த ஒரு மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான் அவனுடைய பெற்றோரிடம் இது பற்றி கூறினான் அவனுடைய தந்தை நான் நேற்றே பார்த்துவிட்டேன் விட்டேன் இரண்டோ மூன்றோ பறவை குஞ்சுகள் இருக்கின்றன அவற்றின் கீச் கீச் ஒலியை நீயும் கூட கேட்கலாம் என்றார் அப்பா பறவை இல்லாத நேரத்தில் நான் அந்த பறவை குஞ்சுகளை எடுக்கட்டுமா என்றான் தமிழ்மணி உடனே அதற்கு அவனுடைய அம்மா நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தாயிடமிருந்து பிரித்து அவை மிகுந்த துன்பமடையும் என்று அறிவுறுத்தினாள் தமிழ்மணி சரி சரி என்று தலையாட்டி விளையாட சென்றான் தமிழ்மணிக்கு அன்று பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு சொல்லவ வேண்டும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அவனுக்கு நண்பர் கூட்டம் அதிகரித்தது தன் பெற்றோரிடம் தனக்கு என்னென்ன வேண்டும் பிறந்த நாள் விழாவுக்கு எத்தனை நண்பர்கள் வருவார்கள் என்றெல்லாம் அவன் முன்பே சொல்லி வைத்திருந்தான் அதனால் அவன் பெற்றோரும் விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மாலை மூன்று மணியிலிருந்தே நண்பர்கள் தமிழ்மணியின் வீட்டிற்கு வரத் தொடங்கினர் தோட்டத்தை பார்த்ததும் அவர்களுக்கும் கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி ஏற்பட்டது சிலர் அங்கிருந்த பூக்களை பரத்தி கீழே போட்டனர் சிலர் இலைகளை சுருட்டி அடுத்தவர் காதில் ஊதினர் ஊஞ்சலில் ஏறி இறங்கியும் சிலர் விளையாடினர் சிலர் மரத்திற்கு மரம் ஓடிப்பிடித்து விளையாடினர் தமிழ்மணி அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருந்தான் அச்சமயம் அவளுடைய நண்பன் ரஷீத் மரத்தின் மேலிருந்த பறவை கூட்டை பார்த்தான் எல்லாரும் இங்க பாருங்க சின்ன சின்ன பறவை குஞ்சுகள் இருக்கும் போல கீச் கீச்சின் சத்தம் கேட்குது என்றான் ரஷீத் அங்கங்கே விளையாடி கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாம் பறவை கூடி இருந்த மரத்தின் அருகே ஒன்று கூடினார்கள் அப்போது யாரும் எதிர்பாரா வகையில் மற்றொரு நண்பன் பீட்டர் திடீரென அந்த கூட்டின் மீது கல்லறிந்தான் நல்லவேளை அவன் எறிந்த கல் கிளையில் பட்டு அருகில் இருந்த பூத்தொட்டியின் மீது விழுந்தது இதை பார்த்ததும் தமிழ்மணிக்கு கோபம் வந்தது பீட்டர் ஏன் இப்படி செய்தாய் அந்த பறவை குஞ்சுகள் பாவம் இல்லையா நீ எறிந்த கல் அந்த சிறிய பறவை குஞ்சுகளின் மேல் பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் உன் வீட்டை யாராவது இடித்து தழுனால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள் அதுபோன்றுதானே அந்த பறவைகளின் நிலையும் இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை என்று படபடவென பேசினான் தமிழ்மணி தன்னுடைய இழிவான செயலை நினைத்த பீட்டர் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை நின்றான் தமிழ் என்னை மன்னித்து விடுடா நான் அறியாமல் செய்த தவற்றை எண்ணி வருந்துகிறேன் இனி எப்போதும் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான் பீட்டர் அவன் கூறியதை கேட்ட மற்ற நண்பர்கள் அவன்தான் தவற்றை ஒப்புக்கொண்டானே மன்னித்து விடுடா அவன் நாங்களும் நாங்கள் இதுபோன்ற தவறு செய்ய மாட்டோம் என்று கூறினார் அப்போது அங்கு வந்த தமிழ்மணியின் பெற்றோர் நடந்ததை அறிந்து கொண்டனர் நம்மை போலத்தான் இவ்வுலகில் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும் நமக்கு வலித்தால் அவற்றுக்கும் வலிக்கமல்லவா என்றார் தமிழ்மணியின் தந்தை அவர் கூறியதை புரிந்து கொண்ட தமிழ்மணியும் நண்பர்களும் இனி நாங்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என்று உறுதி கூறினர் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்களையும் சிறு தானியங்களையும் பறவைகளுக்கு கொடுத்தனர் மேலும் நாங்கள் பார்க்கும் இடங்களிலும் பள்ளியிலும் பறவைகளின் கூடுகளை கண்டால் அவற்றை கலைக்காமல் பாதுகாப்போம் என்று உறுதி பூண்டனர் பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் கொடுத்து உதவுவோம் என்று கூறி உறுதியளித்தனர் பிறர்க்கு உதவுவதே சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று கூறி தமிழ்மணியை அனைவரும் வாழ்த்தி சென்றனர் நன்றி